ஃபஸ்ட்டு வந்து கஜினிகாந்த் ஸ்டுடியோ க்ரீன்க்கு பண்ணுற முதல் படம். இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ப்ளூ கோஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் கே ஞானவேல் ராஜா அண்ணாவோட எப்படியோ கொலாபரேட் பண்ணி ஒரு மூணாவது படம். முதல்ல என்னை நம்பினதுக்கு, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி இவங்களாம் நம்புறதுக்கு வந்து அதிகமாக நம்பின முதல் ஆள் வந்து ஞானவேல்னா. ஸோ அது எதனால் என்னை அப்படி நம்பினாருன்னு தெரியல, தேங்க்ஸ்னா அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பிரதர், ஃபஸ்ட்டு நான் ஹரஹர மாதேவிக்கு தான் முடிச்சிருந்தேன் அந்த படம். அப்போ அவர் பார்க்கல, ஆனால் ஞானவேல் சார் போய் பேசியிருந்தார் இந்த மாதிரி பல்லே பல்லே மகடிவையோட ரீமேக் பண்ணுறோம், நம்ம யார் வச்சு பண்ணலாங்கும் போது சந்தோஷம் ஒன்று, எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ஓகே பிரதர் பண்ணலாம். அவருக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு தெரில ஹரஹர மாதேவிக்கு பார்க்காமையே. பட் ஆனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் பண்ணிட்டார், ஒரு 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். பட் ஆனால் எந்த ஒரு ஃபஸ்ஸும் கிடையாது. காலையில் வந்து எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பார், டே நான் வீட்டுலேருந்து கிளம்பிட்டேன்டா அப்படின்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு மேனேஜர், அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாருன்றதெல்லாம் வந்து எனக்கும் ஆர்யாக்கும் ஆக்சுவலி அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நான் நைட்டு ஃபோன் பண்ணுவேன், காலைல 3 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா ஓகேடா அப்படின்பாரு. சொல்கிற டைமோட ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வருவார். காலையில் உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, மத்தியானம் வந்தால் போதுன்னா வீட்டில் போர் அடிக்குதுரா வாட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் சாய்ஷா வந்து என்ன சொல்கிறது, நம்ம தமிழில் டைலாக் கொடுக்கணும், நம்மக்கிட்ட ப்ரெஷரை போட்டு டைலாக் கொடுன்னு கேட்டு ஷூட்டிங்க்கு முன்னாடியே வாங்கி அதை வந்து பைஹார்ட் பண்ணி அதில் என்ன மீனிங்னு வந்து ஸ்பாட்டில் நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குவாங்க. நான் ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து ஒர்க் வாங்கலை, என்னை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நான் இந்த படத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும், சில விஷயங்கள் புரிஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை வந்து ரொம்ப வந்து என்ன தான் அவங்க போட்டு புழிஞ்செடுத்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட், ஷீ இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அப்புறம் பாலமுரளி பாலு, இது எங்களோட மூணாவது படம். ஒரு வாரம் டைமில் ரெண்டு பாட்டு ஷூட் பண்ணியே முடிச்சிட்டோம். அவர் 3 நாளில் பாட்டு போட்டு கொடுத்தாரு, 3 நாள் மாஸ்டர் ஷூட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பாலா வந்து மியூசிக் வந்து ஒரு லெவலில் பண்ணியிருந்தாருன்னா, ஆக்சுவலி வந்து ரீரெக்கார்டிங்கோடு இந்த படம் பார்க்கும் போது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல் கிடச்சிது. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், பட் ஆனால் அது எல்லாமே அவர் ஸ்டுடியோவோடய முடிஞ்சிடும். அட் த எண்ட் ஆஃப் டே படத்தோட அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்றதில் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப காஷியஸாக இருப்போம், ரெண்டு பேரும் அது வந்து ரொம்ப டார்கெட்டடாக இருந்தோம். ஸோ தேங்க்யூ பாலா, நிறைய டார்ச்சர் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அப்புறம் பல்லு வந்து என்னோட என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி லெவல். நான் வந்து பல்லுக்கிட்ட இந்த ஷாட்டு தான் வேணும், அந்த ஷாட் தான் வேணும்னு சொல்லவே வேணாம். சீன் பேப்பரை படித்தாலே என் மைண்டில் என்ன இருக்குதுன்றது எனக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டது வந்து பல்லு தான் சொல்லலாம். என் கூடவே இருப்பாங்க என்னோடய கோ டைரக்டர்ஸ், என்னோடய டைரக்ஷன் டீமு, அவங்களோட என்னை அதிகமாக வந்து புரிஞ்சிக்கிட்டது வந்து பல்லு தான். ஸோ வந்து பல்லு, யூ ஆர் மை கிட்டத்தட்ட சினிமா ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து பல்லு இஸ் மை பெட்டர் ஹாஃப்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரசன்னா, அது வந்து எனக்கு ரெண்டு பொண்டாட்டிங்கன்னு சொல்லலாம். பிரசன்னா வந்து என்னோடய இன்னொரு ஒரு பெட்டர் ஹாஃப். ஏன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் இருப்பேன், இருட்டரையில் ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கஜினிகாந்த் ஷூட்டிங்க்கு வரும், கஜினிகாந்தோட ஃபுட்டேஜ் வந்து இருட்டரையில் ஷூட்டிங்க்கு வரும். நான் வந்து போய் எடிட்டிங்கில் உட்காந்து தான் எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதை எடிட் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து லேப்டாப்பில் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணி நான் என்ன ஒர்க் ஸ்கெட்யூலில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மச்சான். அதுக்கப்புறம் வந்து என்னோட லிரிசிஸ்ட் கபிலன் வைரமுத்து பிரதர் ஆகட்டும், கு கார்த்தி, அதுக்கப்புறம் வந்து மதன் கார்கி சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன டைமில் வந்து சாங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாலமுரளி பாலு வந்து ஒரு 2 சாங்க்கு லிரிக் எழுதியிருக்காரு, அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த 2 சாங்ஸுமே லிரிக்ஸு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லிரிக்ஸ். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், ஆடுகளம் அரேன் சார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், உமா மேம் ஆகட்டும், நீலிமா ஆகட்டும், சதீஷ், கருணா, அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன், காளி வெங்கட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. இவங்களில் பாதி பேருக்கு வந்து எந்த படம் ஷூட்டிங் வந்தாங்கன்னே தெரியாது. நான் மெசேஜ் அனுப்பிச்சு வைப்பேன் நாளைக்கு காலைல ஷூட்டிங் அப்படின்ட்டு, கிளம்பி வந்துட்டு மொட்டராஜேந்திரன்லாம், சார் என்ன சார் கேரவேனில் வந்து அந்த ஃபாதர் ட்ரெஸ் இல்லையே சார் அப்படின்னாரு. இல்லை சார் அது இருட்டறையில் ஷூட்டிங் சார். அப்படியா சார், ஓ இங்கே நீங்கள் வேறு படம் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் இது கஜினிகாந்த்னு ஒரு
படம் ஆர்யா வச்சு பண்ணுறா சார் அப்படின்னு ஒன்று. அந்த அளவுக்கு வந்து நம்ம படம் அப்படின்றனால என்ன கேரக்டர் எத்தனை மணிக்கு வரோன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என் படம்ன்றதுக்காக வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்து எங்கே டேட் இருந்தாலும், ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து நான் பிளான் பண்ணி பண்ணதுனால யார்கிட்ட டேட் இருந்தாலும் என் மேனேஜர்ஸ் அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்க தேவையில்லை, அவங்களே அவ்வளோ டெடிக்கேட்டடாக கேட்டு என் ஸ்பாட்டுக்கு வரதில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஆர்டிஸ்ட். எல்லாருமே வந்து ஒரு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ வேறு லெவல் காம்படிஷன், அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன். யாருமே எந்த இடத்துலையுமே வந்து நம்ம கீழே தொங்கிடக்கூடாது. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீனில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் இந்த சீனை கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் காலையில் வந்து அந்த ஒரு 8 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் அந்த சீனில் என்ன பண்ண போகிறோன்றதை கம்ப்ளீட்டாக ரிஹர்ஸ் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த சீனை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை வந்து இப்போது ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிற அபி அண்ட் அபி பிரதர், அதுக்கப்புறம் சக்தி அண்ணன், இவங்க வந்து தேவ் பீன் வித் மீ சின்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. தேவ் பீன் அ வெரி குட் சப்போர்ட், வெரி குட் பேக் போன் சொல்லலாம். அவ்வளோ என்கரேஜிங்கான ஒரு பர்சன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. நம்மளை வந்து எப்போவுமே நம்ம எங்கேயாச்சும் நம்மளே சோர்ந்தோனாலும் இவங்க வந்து நம்மளை தட்டி ஓட வைக்கிறதுல வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற கேரக்டர்ஸ். பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னு தெரில, அது வந்து மாஸ்டரும் நானும் வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங்கு ஹோலா ஹோலா சாங் அதில் தான் ஆரம்பித்தோம் பேங்காக்கில். அந்த சாங்கில் வந்து என்னென்னா சாய்ஷா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சாய்ஷானால ஒரு ஒன் மோர் ரெண்டு மூணு ஒன் மோர் போச்சு. மாஸ்டர் வந்து சொன்னாடி என்னடா ஆரியா ஆட மாட்டான்னு சொன்னேன், ஆரியானால ஒன் மோர் போலடா, சாய்ஷானால தான் ஒன் மோர் போச்சு அப்படின்னாரு. நான் உடனே மாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஒழுங்காக கொஞ்சம் மானிட்டர் பாருங்கள் மாஸ்டர், இந்த ஊர் டான்சர்ஸ் எல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து பழக்கப்பட்டிருக்காங்க, ஹீரோயின் நீங்கள் சொன்ன கவுண்ட்டில் கரெக்டாக ஆடுறாங்க, ஹீரோவும் பேக் டான்சர்ஸும் தப்பாக ஆடுறாங்க அப்படின்னு மாஸ்டர் அப்புறம் உடனே ஒன் மோர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆமாண்டா டே ஜாமி அப்படின்னாரு. உடனே மாஸ்டர் என்ன மாதிரி ஆட சொல்லுங்க மாஸ்டர் சாய்ஷாவை அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து எனக்கு இந்த படத்தில் ரெண்டு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு, இருட்டறையில் மூணு பாட்டு. மாஸ்டர் வந்து அவ்வளோ என்னோடய ஸ்பீடுக்கு வந்து நான் ஸ்பீடுன்னு நினச்சிட்டு இருந்தால் மாஸ்டர் என்னோடய ஸ்பீடு. ஸோ அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து லிங்க் பண்ணுற பெரிய விஷயம். நான் வந்து மாஸ்டர் எப்போது எடிட்டிங் போகிறீங்கன்னு கேட்க தேவையில்லை, அவர் வந்து ஷூட்டிங் முடித்தோன்னே அவர் நேராக எடிட்டரை ஃபாலோ பண்ணிப்பார், அவர் கேமராமேனை ஃபாலோ பண்ணிப்பார். ஸோ மாஸ்டர் வந்து நிறைய என்கிட்ட வந்து என்னோடய ப்ரெஷரை நிறையா வந்து டேக் ஓவர் பண்ணுறது வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் ரஃபீக், யோகேஷ், செல்வா, பரந்தாமன் சொல்லிட்டு எத்தனை நாள் தூங்கினாங்கன்றதெல்லாம் இல்லை, எத்தனை மணி நேரம் தூங்கினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இருட்டறையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கஜினிகாந்துக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு கிடையாது, ஒரே டீம் தான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்கிறேன், எல்லாருமே நான் வந்து கூலாக இருப்பேன் அப்படின்றாங்க. என்னோடய கூல்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி இவங்களோட ப்ரெஷர், அவங்க எடுத்துக்கிட்ட டென்ஷன் தான். ஸோ இவங்களாம் வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. நல்லா கூடிய விரைவில் நல்ல டைரக்டர்ஸாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நிறைய பேர், அதாவது வந்து லைட்மேன்லேருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு படம் 38 நாளில் முடிக்கணுன்றது வந்து வெறும் ஒரு டைரக்டர்கிட்டயோ ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டயோ இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சாயிஷாவோட அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், ஆர்யாவோட அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், வர எல்லா ஆர்டிஸ்டோட அசிஸ்டண்ட்டுமே என்னென்னா சார் வாங்க சார் வாங்க சார் நீங்கள் வாங்க சார் கிளம்பலாம் சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்வாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே ஒரு மேனேஜர் ஒர்க்கையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கையும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எங்கள் டோட்டல் டீமுமே ஒர்க் பண்ணுச்சுன்னு சொல்லணும். நிறைய நாள் வந்து ஒரு 20 minutes 30 minutes பஃபர் டைம்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் லைட்மேன் வந்து என்ன சார் கால் ஷீட் முடிஞ்சிச்சு அப்படின்ற இரிட்டேஷன்லாம் காட்டாமல் இது நம்ம படம் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் என்னோடய என்டையர் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா இந்த படமும் சரி இருட்டறையிலும் சரி நான் எதிர்பார்த்த மாதிரி நான் கேல்குலேட் பண்ண மாதிரி 23 நாள்லேயும் 38 நாள்லேயும் முடிச்சிருக்க முடியாது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த படத்தை பற்றி இப்போது யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு படம். நண்பர் இங்கே ஃப்ரெண்ட்லி உட்காந்துருக்காரு, ரொம்ப நேரமாக பின்னாடி தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் பேர் மீனாட்சி சுந்தரம் தானே சார்? ஏன்னா வந்து இருட்டறையில் ப்ரெஸ் மீட் இதே பிரசாத் லேபில் வச்சு பேசும்போது ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டு என்னையும் இந்த தமிழ் சினிமாவில் ஒருத்தனா நாலு பேருக்கு திட்டுறதுக்கோ இல்லை சந்தோஷமாக பேசுகிறதுக்கோ தெரிய வச்சு என் படத்தை பற்றி என் படம் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் பேசாமல் ஒரு சில படங்களில் போய் அவங்களோட சக்ஸஸ் மீட்டில்
வேற வேற ப்ரெஸ் மீட்ல என் படத்தை பத்தி பேசி எனக்காக நிறைய பிஆர் ஒர்க் பார்த்ததுக்கு நன்றிங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த படமும் நல்லா போகும். ஜோக்ஸ் அப்பாட்னா சாரி. ஸோ வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோட பாப்பியா குடும்பத்தோட பாப்பியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ கூட்டம் கூட்டமாக கூடி உட்காந்து பேசினாங்க. ஆஷிக்கும் பிஹைண்ட் வுட்ஸும் இதில் நிறைய வந்து சந்தோஷமாக வந்து மூட்டி விட்டு சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இருட்டறையில் ஷூட்டிங் இருட்டறையில் ரிலீஸ்க்கு அப்புறம். இருட்டறையில் முரட்டுக்குத்து வந்து ஒரு அடல்ட் ஹாரர் காமெடின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம். அடல்ட் சர்டிஃபிகேஷன்றது 18 வயசுக்கு மேலே பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற படம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த படத்தை யாரோட பார்க்கணும் யாரோட பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றதுனால தான் அந்த சர்டிஃபிகேஷனுக்கு பேர் 18+ன்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சவங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, புரியாதவங்க பேசுறது பற்றி நாங்கள் கேட்கவும் இல்லை, நான் கேட்குறதுக்காகவும் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு வரும், இது ஒரு யூ சர்டிஃபிகேட், ஒரு வருஷத்துக்கு 200-250 படம் எடுக்கிறாங்க. எல்லா படத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. அது ஏன் சந்தோஷ் பி ஜெயக்குமார் கிட்ட மட்டும் வந்து எப்படி உங்கள் படத்தை சென்சாரில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவசியம் இல்லை. நான் என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு ப்ரொடியூசர்னு ஒருத்தங்க டிசைட் பண்ணுறாங்க, என்னோடய ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஏ படம் எடுத்தாலும் யூ படம் எடுத்தாலும் அதை எந்த லெவல் ஆஃப் மூவின்றதை எடுக்கணுன்றதை டிசைட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி தான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் சில கான்ட்ரவர்சிஸே இருக்காது. ஆஷிக், நீ எனக்கு கான்ட்ரவர்சின்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் வந்து போன படத்துலலாம் சொன்னேன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு, இந்த தடவை குடும்பத்தை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னா திருப்பி குடும்பத்தை கூட்டிகிட்டு போகாத மாதிரி படம் எடுக்க வச்சிடாதீங்கன்னு. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த ஜானரில் படம் எடுக்கணும், உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ப்ரெஸ், யூ பீன் அ கிரேட் பார்ட் ஆஃப் ஹரஹர மாதேவிக்கு என் இருட்டறையில் முரட்டுக்குத்து. ஐ வுட் வாண்ட் யூ டு பி எ கிரேட் பார்ட் ஆஃப் கஜினிகாந்த். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் என்ன சொல்கிறது, உங்களெல்லாம் வந்து ஒரு நண்பராக எடுத்து உங்களெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டும் சொல்லலாம் ஆர்டரும் சொல்லலான்பாங்க. நான் அவங்கள எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஐம் திங்கிங் அண்ட் ஐ எம் ஃபீலிங் த சேம் வே. ஸோ எங்கள் படத்தை வந்து நல்ல விதத்தில் ப்ரொமோட் பண்ணுங்கள். படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட படம் பார்க்கலாம், அதுக்கு வந்து நான் இந்த தடவை கேரண்டி. எந்த விதத்துலேயும் நீங்கள் சலிப்போ இல்லை எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இரிட்டேஷன் இல்லை ஒரு அடல்ட்ரியா அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த படத்தோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி ஒரு பையனோட லவ்வுக்காக எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போவாங்க, நம்ம பையன் முக்கியம், நம்ம பொண்ணுக்கு நம்ம எப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு காமிக்கலாக ஒரு ஹியூமரஸாக ஒரு எமோஷ்னலாக அழகாக சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் இன்னொரு ஒரு யூஎஸ்பி என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சதீஷோட காமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. ஆர்யா சதீஷோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. ஆர்யா சாயிஷாவோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் பெரிய ஹைலைட். அண்ட் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம், அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக நான் கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அந்த படத்தில் இருந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், அதை வந்து கேரி பண்ணியிருந்த விதத்துக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்கும் போது நம்ம படத்துக்கு வந்து அது ஒரு எனக்கு ஒரு பூஸ்டராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக இருந்த ஒரு கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு படம் ஓடும் போது, இது சிட்டி ஓரியன்டாக இருந்தாலும் எல்லா சென்டருக்கும் போய் சேரக்கூடிய கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கூட இருந்து ஆதரித்து இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும்ட்டு எல்லாரையும் வந்து வேண்டி விரும்பி விடைபெற்றேன். தேங்க்யூ.